ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து என்னடா ரவுண்ட் ரவுண்டாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எனக்கு ரொம்ப நாளாக இந்த பாலை வச்சு இப்படி போடணுன்னு ஆசை. ஃபஸ்ட்டு இதை போட்டேன் பார்த்தீங்களா, எப்படி இந்த ரெண்டு இது கொஞ்சம் கோக்கிறது கம்மியாகும், அதில் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குன்னு சொல்லி இந்த கோதுமை பாசி போட்டேன். போட்டேன்னா அது வந்து நிற்கிறதுனாலையோ இல்லை இது இதனாலையோ என்னென்னு தெரியல, அது கொஞ்சம் லென்த் ஜாஸ்தி, அதனால் உங்களுக்கு வந்து ரொம்ப கேப்பாக இருந்துச்சு. நான் ஒரு இந்தளவுக்கு ஒரு 5 பாசியாக 4 பாசியாக இந்தளவுக்கு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைச்சது இல்லையா இது போட்டோன்னே. அப்புறம் இந்த பார்ட் கரெக்டாக நிற்கிது. இந்த இருக்கு இல்லைங்களா, அது 8 பாசி போட்டுட்டு இந்த பார்ட்டு அந்த ஒயிட் வரைக்குமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக கரெக்டாக நின்றுச்சு. அப்புறம் நிற்கும்போது சரி, இதை பார்க்கும்போது நடுவில் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ரா பாசி கொடுக்க வேண்டியது, அதில் வந்து நடுவில் பார்க்கும்போது நவ்வாடி தான் இருந்துச்சு. அதுக்கு பதிலாக 5 கொடுத்தா, அது இல்லாமல் இந்த கோதுமை பாசிக்கு பதிலாக இது வந்து 2 போட்டோன்னு வைங்களேன். இதை 2 பாசி போட்டோன்னா உங்களுக்கு இனி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்கலாம். 5 பாசிங்கிறது இது எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக கரெக்டாக வந்துருச்சு. சூப்பராக எனக்கே இந்தளவுக்கு போடுவேன் எதிர்பார்க்கவே இல்லை, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்துருச்சு. இது வந்து நம்ம டோர் இருக்குது இல்லைங்களா, அதில் சைடு ஹேங்கிங்காக யூஸ் பண்ணிக்கலாம், வால் ஹேங்கிங்காக போட்டுக்கலாம். அப்புறம் மாலையாக கூட நம்ம பெரிய படம் இருக்குன்னு வைங்களேன், நம்மளே போட்டால் மாலைக்கு இங்கே இந்த பாசியாக வச்சு கோத்தாலும் சரி, இல்லை இந்த பாலில் வந்து ஒரு ஓட்டை போட்டோன்னா நம்மளுக்கு கரெக்டாக கோத்து போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அழகாக வந்திருக்கு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இது போட்ட உடனே தான் இதில் ஸ்வஸ்டிக் போடலாம்னு தோணுச்சு உங்களுக்கு. ஸ்வஸ்டிக் இதில் கூட ஸ்வஸ்டிக் போட்டுக்கலாம். அதை வச்சு இது போட்டேன். இது ஃப்ளவர் ஆர்ட் இருக்கட்டும், இந்த நடுவில் இந்த டிசைன் இந்த ஒயிட் வெறும் பெருக்கள் மட்டும் வரட்டும், இது வந்து ஒரு ஃப்ளவர் ஆர்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலர் போட்டேன். இந்த கலர் காம்பினேஷன் இதில் சரியில்லை, இந்த இது ஒளியறது தான் பார்க்கும் இந்த கலர், அது கண்ணுக்கே தெரியாமல் போயிடுச்சு. இல்லாட்டினா இது அழகாக அந்த பெட்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பெட்டலாட்டம் வந்திருக்கு. ஆனால் வந்து கலர் சரியில்லாதனால இது, ஆனால் இந்த ஒயிட் நல்லா எடுப்பாக தெரியுது உங்களுக்கு, ஒயிட் மட்டும் நல்லா அதுக்காக தான் போட்டேன் இது. ஆனால் இந்த டார்க் கலருக்கு இந்த ஒயிட் நல்லா எடுப்பாக தெரியும்னு சொல்லிட்டு தான் இந்த டார்க் கலர் போட்டேன். வேறு கலர் போட்டிருந்தோன்னா இதுவும் எடுப்பாக தெரிஞ்சிருக்கும், இதுவும் இந்த டிசைனும் எடுப்பாக தெரிஞ்சிருக்கும். போடுங்க, இதில் வாழ்க்கை எங்கெங்கே போகிறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு. பெரிய படம் வந்துச்சுன்னா அதுக்கு மாலையே போடலாம். போட்டுக்கோங்க, பார்த்ததை ஆர்வமுடன் பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு வீடு ஒர்க்கோடு நம்ம சந்திக்கலாம். பை பை.